உங்கள் தொகுதி உங்கள் பிரதிநிதி பகுதியில் இன்று தஞ்சை தொகுதிக்கு அதன் எம்பி செய்தவை செய்ய தவறியவை மக்களது எதிர்பார்ப்புகளை பார்த்து வருகிறோம். இத்தொகுதி மக்களின் கேள்விகளுக்கு எம்பி பழனி மாணிக்கம் அளித்த பதில்களை நாம் பார்க்கலாம். நாங்கள் வெளி மாவட்டங்களுக்கும் வெளி மாநிலத்திற்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணுவதற்கு ஒரு ஏற்றுமதி வாய்ப்புகளை அங்கே உருவாக்கி தரணும், அதற்காக நடவடிக்கை எடுக்கணும். அதே போல் வெத்தலையை பார்த்தீங்கன்னா போன மாதம் பொறுத்தவரை 2 ரூபா 3 ரூபா 100 வெத்தலை கொண்ட ஒரு கவலி விற்றுது, இப்போ வந்து ஒரு 30 ரூபா விற்கிது. இது நாளடைவில் கூடுதலாகவும் இது மாதிரி விலை மலிவாக உள்ள காலத்தில் இதை இது பண்ணி ஒரு பாதுகாத்து நாங்கள் ஒரு ஸ்டோரேஜில் வச்சு நாங்கள் நல்ல விலை கூட கிடைக்கிறாப்புல கட்டுப்படியான விலை கிடைக்கும் போது விற்பனை செய்வதற்காக ஒரு இதை ஏற்றுமதி வாய்ப்புகளை உருவாக்கி தரணும். காரணம் வெத்தலையை பொறுத்தவரையும் ஒரு மூலிகை பயிர், இது வந்து இந்த கருவுற்று இருக்க தாய்மார்கள் இதை போட்டோம்னா நல்லா எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இதனால் இந்த இதை பாதுகாக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். நிதிநிலை அறிக்கையில் புதிதாக விவசாய வேளாண் ஏனென்றால் இந்தியாவில் உற்பத்தி ஆகிற வேளாண் விளைபொருளில் 1/3 பொருள்கள் அழிகிறது என்பது விஞ்ஞான வேளாண் அறிக்கையினுடைய வெளிப்பாடு. அதற்காக 50% மானியத்தில் 100% கடனில் சென்ற ஆண்டு கொள்பதன கிடங்குகள் சாதாரண கிடங்குகள் அமைப்பதற்கான திட்டத்தை மத்தியில் இருக்கிற வேளாண்துறை அமைச்சகத்தின் மூலமாக நிதிநிலை அறிக்கையில் வெளியிடப்பட்டது. தஞ்சை மாவட்டத்தில் அதற்கான முயற்சிகளில் யார் மேற்கொள்வார்களானால் அதற்கு உன ஊக்கத்தை நாங்கள் வழங்குவதற்கு தயாராக. அடுத்து இந்த பகுதியில் வந்து அதிகமாக உற்பத்தியாகிற தேங்காயை வந்து பயன்படுத்துவதற்கு மத்திய அரசாங்கம் நேரடியாகவே இந்த பகுதியில் தென்னையை மதிப்பு கூட்டும் பொருளாக ஒரு தொழில் நிறுவனத்தை மத்திய அரசாங்கம் நேரடியாக பட்டுக்கோட்டை பேராவூரணி பகுதியில் துவங்கணும். மத்திய அரசாங்கத்தின் சார்பில் இருக்கக்கூடிய தென்னை வாரியம் அதற்கான பயிற்சி வகுப்புகளை ஆண்டுக்கு 2 முறை நடத்துகிறது. பேராவூரணி பட்டுக்கோட்டை வட்டாரத்தில் படித்த இளைஞர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு 1-2 தொழிற்சாலைகளை தொடங்கி இருக்கிறார்கள். இன்னும் துணிச்சலும் அதை பற்றிய அறிவும் உள்ள இளைஞர்கள் தொழில் தொடங்க முன் வந்தால் வங்கிகள் அதற்கான ஏற்பாடுகளை செய்தும் மாநில அரசு கொடுக்க வேண்டிய ஊக்கத்தை கொடுத்தால் மத்திய அரசில் இருக்கக்கூடிய தென்னை வாரிய தலைவர்களை சந்தித்து அவர்களுக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு வசதியாக. தஞ்சாவூர் மக்களவைத் தொகுதி எம்பி பழனி மாணிக்கம் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியை தொகுதிக்காக முழுமையாக செலவு செய்திருப்பதாக கூறியிருக்கிறார். இந்த நிதியில் கல்வி நிலையங்களுக்கான கட்டுமானப் பணிகள் மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றியிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். அவர் தொகுதி மக்கள் மற்றும் பிற கட்சியினரின் விமர்சன கேள்விகளுக்கு கூறிய பதில்களின் பதிவை நாம் பார்க்கலாம். இப்போ முக்கியமாக இந்த 5 ஆண்டு காலத்தில் முக்கியமாக மத்திய அரசிடம் பெறப்பட்ட நிதி எவ்வளவு, அந்த நிதியில் எவ்வளோ செலவிடப்பட்டிருக்கு, என்ன மாதிரியான திட்டங்கள் அதில் நம்ம மக்களுக்கு செஞ்சிருக்கோம்? மத்திய அரசாங்கத்திலிருந்து பெறப்பட்ட நிதின்னு தனியாக சொல்ல முடியாது. 200 கோடி ரூபாய்க்கு நபார்டு வங்கி மூலமாக கல்லணை கால்வாய் நவீனப்படுத்தப்பட்டிருக்கிறது. திருச்சியிலிருந்து விழுப்புரம் வரை அகல ரயில் பாதை திட்டம் நிறைவு பெற்றிருக்கிறது. தஞ்சாவூர்லேருந்து பட்டுக்கோட்டைக்கு 99ஆம் ஆண்டில் எடுத்த சர்வேயின்படி புதிய திட்டம் தொடங்க இருக்கிறது. தஞ்சாவூர்லேருந்து அரியலூருக்கு புதிய ரயில் பாதைக்கான ஆய்வு மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சியிலிருந்து நாகப்பட்டினம் வரை தேசிய நெடுஞ்சாலை திட்டம் நிறைவேறியிருக்கிறது. தஞ்சாவூர்லேருந்து நாகப்பட்டினம் வரை நிறைவேற வேண்டும். பெரம்பலூர் மானாமதுரை தேசிய நெடுஞ்சாலை, விக்கிரவாண்டி தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலை போன்ற திட்டங்கள் உயிரோட்டமாக திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு விக்கிரவாண்டி தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலை ஒப்பந்தத்திற்காக காத்திருக்கிறது. ஏற்கனவே விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்கள் வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றிருக்கும் சூழ்நிலை. இந்த தஞ்சை டெல்டாவில் முக்கியமாக தஞ்சை மாவட்டத்திலே வந்து ஒரு வேளாண் கல்லூரி இல்லைன்னு வந்து ஒரு குறையாக விவசாயிகள் தொடர்ந்து தெரிவிக்கிறாங்க. அதற்கு எதுவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? தஞ்சாவூர் மாவட்டமும் திருச்சி மாவட்டமும் பிரித்து பார்க்க முடியாத சூழலில் தான் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருந்தபோது அதனுடைய முதலமைச்சரான தலைவர் கலைஞர் அவர்கள் விவசாயிகளின் நலனில் அக்கறை கொண்டிருந்த விவசாயிகளின் குடும்பத்திலிருந்து வந்த அன்பில் அவருடைய தர்மலிங்கம் அவருடைய பெயரால் ஒரு வேளாண் கல்லூரியை திருச்சியில் தொடங்கினார்கள். அப்போதைய சூழ்நிலையில் தஞ்சை திருச்சி மாவட்டங்கள் அருகருகாமையில் இருந்தால் ஒரு கல்லூரி போதும் என்று நினைத்தார்கள். இப்போது மாணவருடைய தேவையை கருத்தில் கொண்டு இன்னொரு தள்ளி தொடங்கலாம். எனக்கு கிடைத்த தகவலின்படி பூண்டி புட்பம் கல்லூரியில் விரைவாண்டிய நினைவு புட்பம் கல்லூரியில் ஒரு வேளாண் கல்லூரிக்காக அவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்று அறிகிறேன். அந்த முயற்சிக்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம். பொதுவாக பொதுமக்களை பொறுத்தவரை வந்து எஸ்எஸ் பழனி மாணிக்கம் என்பவர் வந்து மக்களோட குறைகளை கேட்கிறார், எல்லாம் அவர்களும் வந்து தொடர்ந்து பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. எஸ்எஸ் பழனி மாணிக்கம் என்பவரால் நிறைவேற்றப்பட முடியாமல் திட்டம்னு ஒன்று இருக்கா, அது நீண்ட காலமாக மத்திய அரசிடமிருந்து பெறப்பட்டு அதற்கான செயல்பாடுகள் எதுவும் தன்னுடைய தொகுதியில் செயல்படுத்த முடியாமல் இருக்கா இது வரைக்கும்? அத்தகைய ஒரு ஏமாற்றம் எனக்கு இல்லை.
என் தொகுதி மக்களுக்கு அப்படி இருப்பதாக என்னுடைய கவனத்திற்கு வந்தால், ஏனென்றால் தலைவர் கலைஞரிடத்தில் இதை பற்றி சொல்வதற்கு எனக்கு எல்லா வகையான உரிமை இருக்கு. அதே போலவே நான் சொல்லுகிற திட்டங்களை மத்திய அரசாங்கத்தில் அவருடைய போராடி எனக்கு பெற்றுத்தருவார் என்கிற நம்பிக்கையும் இருக்கிறது. இதுவரை இருந்த காலங்களில் பொதுமக்கள் தங்களுக்கு நிறைவேற்றப்படாத ஒன்று என்று என்னிடத்தில் எந்த குறையும் பெரிதாக வைக்கவில்லை. அப்படி தங்கள் மூலம் கவனத்துக் கொண்டால் அதையும் நிச்சயம் நிறைவேற்றும். புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் 39 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் அரசியல் கட்சிகளின் சார்பில் தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் யார் என்று தொண்டர்கள் மத்தியில் பேசப்படுவோர் யார் யார் என்பதை பரந்த பார்வையோடு பட்டியலிட்டு வருகிறது புதிய தலைமுறை. இது மக்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் ஆதரவு பெற்றவர்கள் என்ற தரவரிசை பட்டியல் அல்ல. இந்தெந்த தொகுதிகளில் இவர்களது பெயர்கள் தொண்டர்களால் பரவலாக பேசப்படுகின்றன என்கிற அடிப்படையிலான ஒரு முன்னோட்டம் தான் இந்த பட்டியல். நாம் இன்றைக்கு பார்க்க போகும் தொகுதி தஞ்சாவூர். அதிமுக தனது வேட்பாளர்களை அறிவித்து விட்டாலும் கூட இந்த தொகுதியில் அந்த கட்சியின் சார்பில் போட்டியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட பெயர்களையும் இந்த பட்டியல் கொண்டுள்ளது. இது பேசப்பட்ட மற்றும் பேசப்படும் பெயர்கள் தானே தவிர இவர்கள்தான் வேட்பாளர்கள் ஆகலாம் என்கிற கணிப்பு அல்ல என்பதை மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டுகிறோம். இனி தஞ்சை தொகுதியில் பேசப்பட்ட பேசப்படும் பெயர்களை பார்க்கலாம். தஞ்சை மாவட்ட மாணவர் அணி செயலாளராக இருக்கும் காந்தி, வழக்கறிஞர் அணி இணை செயலாளராக இருக்கும் தங்கப்பன், திருவையாறு முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் சுப்பிரமணியன் ஆகிய மூவரில் ஒருவர் தஞ்சை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடலாம் என தொண்டர்கள் மத்தியில் பரவலாக எதிர்பார்ப்பு நிலவிய நிலையில் நீலகிரி ஊராட்சி மன்ற தலைவர் பரசுராமனை தஞ்சை தொகுதியின் வேட்பாளராக களமிறக்கியுள்ளது அதிமுக. எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளராக இருக்கும் பரசுராமன் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கேட்டு விண்ணப்பித்தவர். தொண்டர்களை எளிதில் அணுகி பேசக்கூடிய இவருக்கு கட்சி மேலிடம் இந்த முறை வாய்ப்பு வழங்கியுள்ளது. தஞ்சாவூர் மக்களவைத் தொகுதியில் திமுகவின் சார்பில் யார் வேட்பாளராக நிறுத்தப்படலாம் என்று அந்த கட்சியின் தொண்டர்கள் மத்தியில் பேசப்படும் பெயர்களை பார்க்கலாம். பழனி மாணிக்கம், தஞ்சை தொகுதியின் தற்போதைய எம்பி, 2 முறை அமைச்சராகவும் இவர் இருந்திருக்கிறார். திமுகவின் மாவட்ட செயலாளரும் இவர்தான். டி ஆர் பாலு, ஸ்ரீபெரும்புதூர் எம்பியான இவர் தஞ்சை தொகுதியில் போட்டியிட விருப்ப மனுவை தாக்கல் செய்து நேர்காணலுக்கும் சென்று வந்திருக்கிறார். மத்திய அமைச்சராக பதவி வகித்திருக்கும் டி ஆர் பாலு நாடாளுமன்ற திமுக குழுவின் தலைவராகவும் உள்ளார். தஞ்சை தொகுதியில் களமிறக்கப்படலாம் என காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் பேசப்படும் பெயர்களை இனி பார்க்கலாம். கிருஷ்ணசாமி வாண்டையார் தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியின் முன்னாள் உறுப்பினர், இந்த தொகுதியில் போட்டியிட பலமுறை விருப்ப மனு தாக்கல் செய்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளராகவும் இருக்கிறார். மகேந்திரன், இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளராக இவர் இருக்கிறார். தஞ்சை தொகுதியில் தேமுதிகவின் சார்பில் யார் போட்டியிடலாம் என்று தொண்டர்கள் மத்தியில் பேசப்படும் பெயர்களை பார்க்கலாம். டாக்டர் ராமநாதன், கட்சியின் மாவட்ட செயலாளர், கடந்த முறை தஞ்சை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இருந்தாலும் கணிசமான வாக்குகளை பெற்றவர். செந்தில்குமார், தேமுதிக மாநில இளைஞரணியின் துணை செயலாளர், கடந்த முறை பட்டுக்கோட்டை சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தவர். தஞ்சை தொகுதியில் அரசியல் கட்சிகள் சார்பில் போட்டியிடக்கூடும் என்று தொண்டர்கள் பேசிக் கொள்ளும் பிரமுகர்களின் பெயர்களின் பட்டியலை பார்த்தோம். நேர்களே, இது தொண்டர்கள் மத்தியில் பேசப்படும் பெயர்களின் பட்டியல் தானே தவிர கட்சிகளால் பரிசீலிக்கப்பட்டு வரும் பட்டியல் இல்லை. அதனால் இவர்கள்தான் வேட்பாளர்கள் என்று கருதிவிட வேண்டாம். நாளை வேறு ஒரு தொகுதியில் பேசப்படும் பெயர்களை பார்க்கலாம். அதே போல உங்கள் தொகுதி உங்கள் பிரதிநிதி பகுதியில் நாளை மேலும் ஒரு தொகுதி பற்றி விரிவாகவும் பார்க்கலாம். அடுத்து ஒட்டுமொத்தமாக நாட்டின் நாடி கணிப்பை பார்க்கலாம். நாடு முழுவதும் பயணம் செய்து மக்களின் மன ஓட்டத்தை வழங்குகிறார்கள் நமது செய்தியாளர்கள். நாட்டின் நாடி கணிப்பு ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.